ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐசோஸ் கிச்சன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் முந்நூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டென் ருபீஸ் மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கோம் நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆறு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கோம் இப்போ நான் ஒரு பேனில் வந்து பால் ஊற்றிக்கிறேன் நீங்கள் தண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது பால் நல்லா சுண்டை காய்ச்சணும் அப்போ தான் உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும் ஏன்னா நம்ம க்ரீம் எதுவும் இதில் ஆட் பண்ணல அதனால் பால் நல்லா காய்ச்சணும் இப்போ நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சி ஆறு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் காஃபி பவுட்ரு ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்கெட் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்க போகிறோம் எனக்கு ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டனில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் நீங்கள் இது பிஸ்கெட்டை செஞ்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஸோ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன் இது வந்து ஹோம்மேட் ட்ரூட்டி ஃப்ரூட்டி தான் இது எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்